அன்பார்ந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். ஐப்பசி மாதம் கிரக பலன் பார்க்கும்போது அதிக மாற்றம் இல்லை. இருந்தாலும் மிதுன செவ்வாய் கடகத்துக்கு வருவார், வக்கரமாவார். அது பிறகு என்ன பார்க்கலன்னா சுக்கராச்சாரியார் அது பின்னாடி தொடர்ந்து புதனும் விச்சிகித்து வருவான். தொடர்ந்து நேரடியாக குருவை பார்ப்பான், வக்கர குரு ஆகிட்டார். போன மாதமே ஆகிட்டார், புரட்டாசி மாதமே தொடர்ந்து பார்ப்பான். பலம் ஃபுல்லாக வந்துடும். காரணம் என்னென்னா சுக்கரன் நிற்கிற நட்சத்திரமே விசாகம், குடும்ப நட்சத்திரம், குருவ நட்சத்திரம். அப்படியே பை உறிஞ்சி எடுத்துருவார். அங்கே செவ்வாய் மிருகசீசலுக்கு குருவோட தொடர்பு கொண்டு இவர் புனர்பூசி நின்று செவ்வாய் எல்லாத்தையும் எடுத்துருவார். ஆகா, வர போட்டா போட்டு சனீஸ்வரர் கும்பத்திலிருந்து விச்சிகித்து பார்க்குறார். ஆக சனியினுடைய பாறை விச்சிகத்தில் இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் புதனையும் பார்க்கக்கூடிய பாறை கிடைக்கிறது. அதுவும் என்ன பாறை, பத்தாம் பார்வை, பவர்ஃபுல். ஸோ நல்ல கர்ம சம்பந்தம் என்னென்ன உண்டோ அது உலகத்துக்கு வேண்டிய அத்தனை கர்ம வினைகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் அதுக்கு வேண்டியதெல்லாம் பரிகார செல்வாரம் என்னென்ன செய்கிறோமோ மாற்றுதல் ஆற்றுதல் எல்லாத்தையுமே சுக்கராச்சாரியர் மூலம் குரு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாருக்கும் செய்கிறார். இது தொடர்ந்து அடுத்த வர மாதங்களும் இப்படி தான். குரு தொடர்ந்து வக்கரத்தில் இருக்குவர். அவர் இப்போதைக்கு வக்கர நிவர்த்தி ஆக போல தை மாதம்னா ஆகப்படுறார். இங்கே சனீஸ்வரன் வக்கர முடிவு இந்த ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி அக்கர முடிவு ஆகிறது. வயசு 18ன்னா 4 11 அன்னைக்கு சனீஸ்வரர் வக்கரம் முடிஞ்சிடறார். பிரமாதமாக இருக்கும். உடம்புக்கு தெம்பு, சனீஸ்வரர் ஒத்தர் மட்டும் நன்னாய்த்தானாலே போதும், நம்ம சாதிக்க முடியும். மற்றதெல்லாம் மெட்டீரியல் பெனிஃபிட், பணம் பொருள் அந்தஸ்து இந்தஸ்தெல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஏன்னா நான் அனுபவிக்கணும்னா என் ஆரோக்கியம் ஹெல்த்து நன்னாக இருக்கணும், மைண்டு நன்னாக இருக்கணும், உடம்பு தேஜஸாக இருக்கணும், தானாக எல்லாம் வந்து சேரும். இது ஒன்றும் சரியாக இல்லாத போது சரீரமே சரீரம் மனசு வாக்கு காயின்லாம் பாழாயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு. அந்த கும்பகர்ணன் தனக்கு நல்ல தீர்க்க ஆயுசு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு போய் தூக்கு சரஸ்வதி நாக்கில் இது பண்ண உடனே சனீஸ்வரர் அழுதாரு. தூக்கத்தை கேட்டுவிட்டார், நித்ரா நித்ரா நித்தியம் பல் நித்ரா கேட். அது மாதிரி சனீஸ்வரர் எந்த நேரத்தில் இது வேணும் செய்யவர். அதனால் அவர் நன்னாக இருந்தால் தான் நம்மளால் துணிஞ்சு வாழ முடியும். கை கால் கண் மூக்கு மனசு இந்திரியங்கள் எல்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணும், அடித்து நொறுக்கி தொண்டு வந்துடுவார். அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒரு சேஞ்சஸ் இல்லை. அதனால் இது பார்க்கும்போது இந்த மாத கிரகங்களுடைய அமைப்பில் பார்க்கும்போது மழைக்காலம், ஏன்னா புதனும் சுக்கரனும் ஒன்றா விஜயத்தில் உட்காந்துட்டாங்க. துலாம் மாதத்தில் இருக்கிற இந்த ஐப்பசி மாதத்தில் அவங்க விருச்சிகத்தில் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு குருவை தொடர்பு கொள்கிறதுனால பாதிப்புள்ள குரு தொடர்ந்தாலும் விஷயங்கள்லாம் பாதிக்காது. குரு பாதித்தான்றதுக்காக விஷயங்கள் பாதிக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறாங்க. அதனால் மழையெல்லாம் நல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் இருக்கும். வழக்கம் போல் நம்ம இயக்கம் நல்லா தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளிவட்டார பழக்கங்கள்லாம் பாதிக்கக்கூடியது. இந்த செவ்வாய் பாதிக்கிறதுனால வெளிவட்டார இதெல்லாம் பாதிக்கிறது. செவ்வாய் கடவத்தை இறங்கி சனீஸ்வரனை பார்க்குறாரு. சனீஸ்வரன் பலமுள்ளதாக இருப்பார். அது தொடர்ந்து சித்திர மாதம் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்படியே இருக்கும். நல்ல பிரச்சனைக்கு இல்லாத ஒரு காலம் இது. ஆனால் பிரச்சனை நிறைய எல்லா இடத்துலையும் இருக்கேன்னா அது பிரச்சனை இல்லாதான் தான் அது பிரச்சனை. வழக்கம் போல் இருக்கிறது அல்வாக்கள் இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, குரோதிவருடைய ஐப்பசி மாதத்தினுடைய பலன் பார்க்கும்போது பிரமாதமாக இருக்குது. அதாவது ஒன்று, நீயா புத்திக்கு புத்தி வந்து செயல்படுன்னா உன் ஆயுசு காலமே முடிஞ்சிடும். நான் பண்ணுறேன்னா கூட நீ யார் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. சரி, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா நீ சொல்லி தான் நான் பண்ணணுமா, இப்படி விதண்டாவாதம் பேசுகிறதே தான் இந்த மனுஷனுடைய சுபாவம். இந்த மிதுன ராசி பெயர்களுக்கும் ஆதாயத்து தான் கண்ணாக இருப்பாங்க. அதான் சொன்ன முன்னாடியே பலதும்
அவங்க எவ்வளோ சுலபமாகலாம் வந்து அவங்களுடைய இடம் போடுறதே கஷ்டம் இன்னத்தில். எப்போதுமே எட்ட வாழ்க்கைன்றதே மைண்டு இங்கேயும் நல்ல பேர் எடுத்துக்கணும், அங்கே நல்ல பேர் எடுத்துக்கணும், நடுவில் ஆதாயம் கட்சினா சாப்பிடணும். இதான் மிதனத்தினுடைய, ஏன்னா நிக்க நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் ரெண்டு பாகம் திருவாதிரை ஆகும். ஐயோ முழு கோழியே முழு முழு அப்படியே முழுகிடுவார் ராகும். அடுத்து புனர்பூசம் சாது, மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து செத்து போனோம், தனக்கு இருக்கோ இல்லையோ சரி சாமர்த்தியமாக இருக்கா வரவே வராது புனர்பூசத்துக்கு. இந்த மாதிரி இருந்துன்னா என்ன ஆகும், புதன் என்ன பண்ணுவார், அறிவுக்கு தான் மயன் அங்கே, வேறு ஆட்டம் மாட்டத்துக்குள்ள அந்த இடம் கிடையாது மிதுனத்துக்கு. அதில் ஏதாயும் ஆதாயம் சந்தில் சிந்துப்பார், ஆதாயம் கிடச்சிதுன்னா அதுதான் மெயின், அதில் அனுபவிப்பார். எப்போதுமே அனுபவிக்கிறதுனா தன்னுடைய பணத்தை போடாமல் அடுத்த பணத்தை போட அனுபவிக்கிறதுன்னு பேர். தம் பணத்தை போட்டு அனுபவிக்கிறதுன்றது விரயம், பழையிடும் பந்தா வாழ்க்கை போயிடும் பழையிடும். அடுத்த மனத்தில் வாழ்ந்திருக்கும்போது பந்தா வாழ்க்கையோட உனக்கு ஆதாயம் கிடைக்கும். இதுதான் பிஸ்னஸ் மேன். எதுக்கு இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கொடுக்கறது, இது கொடுக்கறது, போனஸ் கொடுக்கறது, அப்புறம் ப்ரைஸ் கன்செஷன் கொடுக்கறது, ஒன்று ரெண்டு கொடுக்கறதுன்னா டெக்னிக் அது டெக்னாலஜி அந்த மாதிரி பார்க்கும்போது பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் வரும்போது ஆதாயத்தை எதிர்பார்க்குறாங்க. உன் மேலே கலனை கொண்டு ரெண்டு இலவசமாக கொடுக்குறான் அர்த்தமான அப்படி இல்லை. அந்த இதெல்லாம் வந்து பெரும்பாலும் மிதுனத்தில் இருக்கிறவங்களை பொறுத்து வரும். ஏன்னு கேட்குறேன்னா உபயராசி ஃபுல்லாகவே பணம் சர்க்குலேஷன் வந்ததே ஆகணும் அவங்களுக்கு, லுக் அண்ட் கார்னர். ஏன்னா அதுதான் மெயின் உபயராசிகளை பொறுத்த வரைக்குமே இன்கம் ஏர்ன் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் ஃபீட் பண்ணணும். நடுவில் இருக்காங்களே அவங்களாம் யார், மகரம் கும்பம் மேஷம் ரிஷபம் விருச்சிகம் துலாம், அதெல்லாம் என்னென்னா அவங்களாம் வந்து எப்படின்னா இவங்களுடைய சோர்சஸ் மூலம்தான் இவங்க மேலே வர முடியும். அந்த மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீடர் மேக்ஸிமம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. மேனுஃபேக்சர் பண்ணுற ஒருத்தன், டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தன், அதை பிறகு மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணி அது எப்படிலாம் பண்ணி ஒருத்தன், இதெல்லாம் பண்ணி பண்ணி இவங்க ப்ராடக்டை ஒன்று நல்ல காசு சம்பாதிக்கிறான் பண்ணுவான் குவாலிட்டி கண்ட்ரோல் சொல்லிட்டு, இல்லை மட்டை சொல்லிட்டு அழிச்சிருவான். ஆக பாவம் இவன் உழைக்கிறவனுக்கு என்ன ஆகுது, என்றைக்குமே கூலி தான். அது மாதிரி நாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்படி தான், யாரோ வாங்கிட்டு போடுவான் பேரை, அது டெக்னிக் புத்தியை பயன்படுத்தி எப்படிலாம் பண்ணால் அது 10 ரூபாய் பொருளில் 10,000 ரூபாய் கொண்டு போடுவான், அதுக்கு பேக்கிங் செலவு அது சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிவிடும். அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து இப்போ நமக்கு வந்துடுத்து, கவலையே இல்லை சந்தோஷம். நல்ல பொருள் கொடுத்துட்டு ஏமாந்து போகிறது புத்தி, அந்த அட்ராக்ஷனு கொடுத்ததுன்னா என்ன மட்டமான பொருளாக இருந்தாலும் அந்த அட்ராக்ஷன் அந்த ஒரு கெட்டப்பு கொடுத்ததுன்னா அப்படின்ட்டு நம்ம பார்த்து நல்ல பழக்கிட்டாங்க அப்படின்னு. எதுக்கு இன்னும் இப்படிலாம் இருக்குன்னா இதை வெள்ளக்காரம் பண்ண வேலை பிஸ்னஸ் மேன் அவர் அதுக்கு அதிகமாக துணை போடுறதுன்னா இந்த மிதுன ராசியும் கன்னி ராசியும் தனுசும் மீனம்தான், 4 பேர் மொத்தம்தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இன்னோவேஷன் இன்னோவேட்டிவ் அதெல்லாம் போகும்போது கொண்டு கொடுத்து மேக்ஸிமம் சம்பாதிக்கணும், ஜீவனம் செய்யணும், அனுபவிக்கணும், அவ்வளோதான். ஏன் பைசா குறை செலவிக்கக்கூடாது, அப்படி செலவஞ்சாலும் கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும். இதுதான் தேவையில்லாத அனாவசிய ஃபண்டு பென்த்ரிஃப்டாக நான் இருக்க மாட்டேன். பென்த்ரிஃப்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வராமல் தான் நான் செலவழிப்பேன். மற்றபடி டைம் எலிமிட் அந்த மாதிரி தான் நான் ஆடம்பரத்தை செலவழிச்சுப்பேன் உற்சாகத்தை. அது ஏதாவது அது அந்த அது அந்த மாதிரி ஆடம்பரம் செலவழிக்கும் போது அதுக்கு வெகுமதி நிறைய வரதான் பார்ப்பேன். எதுக்கு இந்த இப்படி சொல்கிறீங்கன்னா மிதுனத்தினுடைய சம்மந்தப்பட்ட 10ஆம் வீடு பார்த்தாலே குரு தான், மிதுனத்து சம்மந்தப்பட்ட கலத்திரம் பார்த்தாலும் குரு தான். கலத்திரம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி கர்மா, ஷேரிங் ஆஃப் த கர்மானானா ஒரு கர்மாவை தான் அவன் ஷேர் பண்ணிக்கணும், அவன் கர்மா நீ ஷேர்லாம் பண்ணிக்க மாட்டேங்க சொல்லிக்கணும். எப்போதும் மனுஷன் அன்னுக்கு சௌரியமாக இருக்கிறதும் பார்ப்பான், அடுத்தவனுக்கு சௌரியமாக இருக்க வாங்க மாட்டான், சொல்லிக்கணும் வாய் திறந்து தனக்கு சௌரியமாக உண்டாக்கிப்பான். ஹியூமன் பீயிங்கே அப்படி தான். அதனால் வந்து இந்த உபயராசிகள் ராசிக்கு உபயம் பேர், அந்த ராசிக்கெல்லாம் பாருங்கள்
உபயம். ஸோ உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிற மாதிரி தான் உபய ராசிகள் இருக்கும். மேக்சிமம் விருச்சிகம், துலாம், மேஷம், ரிஷபம். மேஷத்தில் பாகவோகம்னு வருவார், ரிஷபத்தில் பர்தாவாக இருக்குன்னு வருவாங்க, எல்லாம் காலியும் ஆகவோகம் வருவார், புத்தியை செயல்படுத்திப்போம். எல்லாம் வெளிப்படையாக இருக்கும்னு வச்சு இந்த ஏமாந்து போகிறது, இந்த விச்சிகம் உழைச்சி ஏமாந்து போகிறது, துலாம் ஆற்றல் கொடுத்துட்டு எடுபடாத பண்ணிடுறது, இவங்களை வச்சு நசுக்கி மற்ற ராசிகள் வாழும். சனீஸ்வரன் என்ன, நசுக்கப்படுவார். ஒரு நாளைக்கு தனி வந்து முதலாளி ஆகுதுன்னா கூட பயந்து பயந்து தான் வாழ்வார், அதிகமாக முதலையே போட மாட்டார், பயம். உழைப்பு நிறைய கொடுப்பார், முதல் கொஞ்சமாக தான் போடுவார். ஈடும் இவ்வளோ வந்தால் போதும். அது கும்பம், கும்பராசி பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழவே மாட்டாங்க. இந்த மாதிரி அமைப்பு ஒரு மென்டாலிட்டி கொடுத்துருது. காலபுருஷனை தகுந்த மாதிரி தான் வச்சுருக்கான், பயங்கரமாக வச்சுருக்காரு. கர்மங்களை தீர்க்கணும்னா கைவகையை ஆட்டின்னு போயிட்டு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா கர்மங்களை எப்படி தீர்ப்பீங்க? அதுக்காக தான் அந்த மாதிரி அமைப்பு நாலா பக்கத்தில் வச்சுக்கிட்டு நடுவில் நசுக்கிடுது. மாவை தள்ளி தள்ளி விட்டு ஆட்டுறாங்கல்ல ஆட்டுக்கல்ல, அதே மாதிரி தான். சரி, இந்த மிதுனத்துக்கு இந்த ஐபிஎஸ்சி மாதிரி இன்னையோ இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படி கேட்குறீங்க, சந்தோஷம்தான். பூர்வ புண்ணியாதிபதியே மிதுனத்துக்கு சுக்கராச்சாரியார் தான். அவர் மிதுனத்துக்கு ஆறாம் வீட்டில் உட்கார்ந்துப்பார். உட்கார்ந்துட்டு ராசிநாதன் புதனும் சத்தம் பண்ணாமல் அவர் பின்னாடியே ஆறாம் வீட்டில் உட்கார்ந்துப்பார். சனீஸ்வரன் இந்த மாதம் பன்னெண்டாம் ஐப்பத்தி பன்னெண்டாம் தேதி விக்கர நிவர்த்தி ஆயிடு, 4-11 நவம்பர் 4ஆம் தேதி ஃபுல் நிவர்த்தி ஆகிடுறது. சனீஸ்வரர் மட்டும் நன்னாக இருந்தால் முழுவதும் பயன்படுத்தி கொடுத்து யாருன்னா இந்த மிதுனமும் கண்ணின் தான். இந்த ரெண்டு பேர் தான் நல்லா பயன்படுத்திப்பாங்க, சுபத்தில் கூட பயன்படுத்த முடியாது. இந்த மிதுனம் கண்ணு மட்டும் நன்னாக பயன்படுத்திக்கும் சனீஸ்வரர். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்தாலும் உன்னை எப்படி வேணால் என் கைப்பாவையை ஆக்கிடுவேன்னு சொல்லக்கூடியது தான் புதன். அவருக்கு ஏற்ற மாதிரி புத்தி சதீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா எப்படி இப்படிலாம் பண்ணமோ அப்படி பண்ணி எல்லாருடைய வினைகளையும் போக்கக்கூடிய பகவான் அனுபவிக்கிறார். அது பார்க்கும்போது அந்த அதுக்கு டூல்ஸ் ரெண்டு டூல்ஸ் போன ஹேண்டின் டூல்ஸு டூல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எதுனா புதனை மெயினாக பண்ணும். குடும்பம் ஒரு மாதிரி இருக்கும், வியாபாரம் ஒரு மாதிரி இருக்கும், குடும்பத்தில் ஒரு பிஹேவியர், வெளியில் ஒரு பிஹேவியர். இப்படி தான் மிதுனம் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை. அங்கே சொல்கிறது இங்கே சொல்ல மாட்டார், இங்கே சொல்கிறது அங்கே சொல்ல மாட்டார், தகுந்த மாதிரி மாற்றிப்பார். குடும்பத்திலே இப்படி தான், ஒரு நாளைக்காவது மனத்திறந்து இதான் உண்மை இப்படி தான் அப்படி சொல்கிற வழக்கமே கிடையாது. பொய்யை மெய்யாக்கக்கூடிய திறமை அவளுக்கு உண்டு. பிஸ்னஸ் பீப்புளில் வியாபாரிகள் அதனால் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி தமைப்பு அவளுக்கு இயற்கையாகவே ஒரு கொடுத்துருக்கான் பகவான். மறைந்த புதன் கோல்டு நிறைந்த பதி தருவார்னு சொல்லுவாங்களே, மறைந்த புதன் அர்த்தம் மறைஞ்சு போய் அர்த்தம் இல்லை, அமைதியாக அடக்கமாக எதுவும் தெரியாத மாதிரி நடக்கக்கூடியவர் தான் இந்த புதன், பிஸ்னஸ் மேன். அதனால் அந்த பூர்வ புண்ணாதி சுக்கராச்சாரர் ஆறாம் வீட்டில் உட்காந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணுறார், பார்த்துக்கோங்க. முதலீடு போகிறதுக்கு பணத்தை போட்டு சம்பாதிக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. உலகத்தில் வாழ்க்கையில் சுகங்கள் எல்லாம் போக பாக்கியம் எல்லாம் அனுபவிக்கனா மெட்டீரியல் வேர்ல்டு வெறும்னு வாயால் நூல் போட்டால் சேலை நோட்டால் ஒரு புடவை வராது, அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃப் அவளுக்கு புத்திரம். அதனால் இது பார்க்கும்போது கூடையே புதனும் கூட இருக்க நம்ப மாட்டார், எப்போதுமே நம்பவே மாட்டார். இந்த புதன் நம்புகிற மாதிரி நடிச்சு நம்பவே மாட்டார், நான் நம்பிக்கை இருக்காது, கவுத்து விட்ருவானுங்க அவரை ஒரு அழக போட்டு அதை மாதிரி. ஏன்னா அப்படி ஒரு அமைப்பு அவருக்கு புதனுக்கு. ஆக பிஸ்னஸ் மேன் எப்போதுமே அந்த கராராக தான் இருக்க முடியும், அதாவது லூஸ் ஸ்டாக்ஸே வச்சுக்க மாட்டார். அந்த லூஸ் ஸ்டாக்ஸ் இருந்தால்தான் பிஸ்னஸ் மேன் இது அன்ஃபிட் ஃபார் நியூ பிஸ்னஸ். தனக்கு சாதகமாக எதிராளி பேசுகிறது மாற்ற தகுந்த மாதிரி செயல்பட்டால் தான் பிஸ்னஸ் மேனு அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவார், அதுதான் பிஸ்னஸ் மேன். அந்த மாதிரி கரெக்டாக தகுந்த மாதிரி சுக்கராச்சாரியாரும் புதனும் உட்கார்ந்துட்டு குருவிட்ட டைரக்ட் கான்டாக்ட் சத்தமடாமல் கான்ஃபரன்ஸ் ஹால் அவருக்குள்ளே பேசி முடித்து எல்லா தீர்க்கம் முடிச்சுட்டு ஃபுல் ஹேண்டிங் ஓவர் த பவர்ஃபுல்லாகவே குரு கொடுத்துட்டார் சுக்கரனுக்கு. எப்படி வருது பார்த்தீங்களா, ஒன்றால் நாட்டை ஆள முடியாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கிட்டார்னா குருவின் வேலைக்காரன் தான். சந்தை ஆயுதம் எடுக்காமல் காரியத்தை முடிகிறார்னா புதன், பார்த்துருப்பீங்க கதையில் கிருஷ்ணர். அதே மாதிரி இங்கே சுக்கராச்சாரியர் அமைதியாக உட்கார்ந்து கூடையே புதன் வச்சுட்டு செய்கிறார்.
எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. அப்புறம் வந்து சனீஸ்வரர் அந்த குரு மிதனத்துக்கு பாக்கியத்தில் உட்கார்ந்து அது பாருங்கள், சனீஸ்வரர் சக்கரமானவுடனே பிரமாதமான ஒரு ஆக்டிவிட்டிஸ் நல்லாயிடும். செய்யும்போது மடமடமடம் இவ் வியாபாரிக்கு என்ன டிமாண்ட் நிறைய இருக்கணும், சப்ளை வர நிறைய வரணும், அதே சமயத்தில் அட்ராக்ஷனாக இருக்கணும், இன்னும் மேலே மேலே விற்கிறது சந்தர்ப்பம் கொடுக்கணும், ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் உண்டாக்கணும், சப்ளை குறைக்கணும், அத்தனை மாதிரி விலையேற்றணும், சம்பாதிக்கணும், தளத்துக்குள்ளே சம்பாதிச்சா உண்டு. ஸோ இவாளுக்கு வந்து பிஸ்னஸ்ஸு 10 மடங்குனா 100 மடங்கு உண்டாக்குவாங்க, 1000 மடங்கு சம்பாதிப்பாங்க. இப்படி அது அவங்க தெரியும், நமக்கு இது அந்த சாமர்த்தியம் எல்லாம். அதனால் பிஸ்னஸ் ஆக வாழ்க்கை குடும்பத்திலையும் நிறைஞ்சி இருக்கும், நிறைஞ்சி இருக்கும். ஒவ்வொன்றும் பிறக்கிறது எல்லாமே ஜெம்மாக இருக்கும், வைரத்துக்கு பிறக்கிறது உயரமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஜெம் ஒன்று ஒன்றும் குழந்தைகளெல்லாம் பிறக்கும்போது வியாபார நோக்கத்தோடையே பிறக்குங்க. கலெக்டிவ் எல்லாத்துலேயுமே கேல்குலேட்டிவ் தான், எல்லாமே சிக்கனமாக இருப்பாங்க, சிக்கனமாக எது இருக்கணுமோ இருப்பாங்க, பொருளெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பசங்க படிக்கிறது எதுக்கு, தமக்கு வாழ்க்கைக்கு எது உதவும் அதான் படிப்பாங்க. ஜாலியாக பொழுதுபோக்கெல்லாம் படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தனக்கு எந்த இது தோணும், எது பிடிக்கும், அது தனக்கு சாதகமாக நல்லா அமைச்சின்னு நன்னா அனுபவிப்பாங்க வாழ்க்கையில். சரி, ஆல்ரைட், குழந்தைகள் படிப்பு சரி, விருத்திக்கு வருமானா அதெல்லாம் தானாக, அதாவது தகுந்த மாதிரி சமுதாயத்தில் தன்னை எப்படி பழகப்படுத்திக்கணும், தான் எப்படி வாழணும், எது நல்லது எது கெட்டது என்ன பிறக்கும்போது ஜீனில் இருக்குது அவளுக்கு. அதனால் அந்த குழந்தைகள் பொறுத்தவரைக்கும் தவறான வாழ்க்கையில் போக சந்தர்ப்பமே கிடையாது. புத்தி எப்போதுமே அது தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அந்த புத்திகள் அது ஒப்பண்ணும் வேலை செய்யும். அது இயற்கையை வந்து வரப்பிரசாதம். ஆல்ரைட்டு, காலத்தில் கல்யாணமாக, கல்யாணத்தை காலத்தில் தள்ள போகிறதோ உள்ளே போகிறதோ அது வேறு விஷயம். அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தனக்கு தனக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் துணைக்கு இருக்கிற மாதிரி இருக்க அமைப்பு தான் கல்யாணம் பண்ணிக்கும். ஸோ ஏதோ ஒருத்தர் கல்யாணம்லாம் பண்ணிக்காதுங்க, அதை தகுந்த மாதிரி தனக்கு என்னென்ன உண்டோ, தனக்கு சாதகமாக, தன் பொருளுக்கு சாதகமாக, தன் குடும்பத்துக்கு சாதகமாக என்னென்ன உண்டோ, எப்படி எப்படி பண்ணமோ அது தகுந்த மாதிரி பண்ணிக்கும். இதெல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த கேரக்டர் புதனுடைய சம்மந்தப்பட்ட மிதுரத்தில் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அப்படி சரியாக இல்லைன்னா ரத்தமெல்லாம் கட்டி விட்டுரும், பழியும் பாவத்தையும் அவன் தலை கட்டிட்டு இது தப்பிச்சுக்கிறது. இப்படியே தான் அந்த காலகாலத்துக்கு இல்லாமல் அவங்களால ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஆதாயம் இல்லை, வெட்டி வாழ்க்கை வாழ மாட்டாங்க. அதான் அவங்களுடைய இயற்கையான அமைப்பில். அதே சமயம் சனீஸ்வரன் அவங்களை பொறுத்தவரையும் பாக்கியத்திலே உட்கார்ந்துருக்கார். பாக்கியாதிபதி அவர் தான், அஷ்டமாதிபதி அவர் தான், பாக்கியாதி அவர் தான், பாக்கியத்திலே உட்கார்ந்துருக்க நல்ல ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதே சமயத்தில் குருவினுடைய பார்வை மிதுனத்துக்கு 10 வருஷம் போயிடுவார், அதாவது விசுவாச வருஷம் நெக்ஸ்ட் இயர். அங்கே போன உடனே குரு பால் டைரெக்டாக கிடைக்கும். இப்போதைக்கு குருனுடைய காலில் செவ்வாயும், செவ்வாயினுடைய காலில் குருவும் இருக்கிறதுனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாயை வச்சுட்டு நன்னெண்ணெய் உண்டு சம்பாதிச்சிடும். செவ்வாய் மிதுனத்துக்கு மொட்டமான ஆச்சு. முதலாளி 6ஆம் வீட்டில் அவர் உட்கார்ந்தான்னா அவன் தான் முதலாளி. அவனோட ஒத்துழைச்சி டீம் ஒர்க் பண்ணிங்கன்னா விருத்திக்கு வரும், மூஞ்சி தூக்கிட்டேன்னா ஏப்ப விட்டு நஷ்டமாயிடும். அது டெக்னிக் அவங்களாம் தெரியும். அதே அவர் தான் லாபாதிபதி, அவரோட ஒரு நன்னாக இருந்தால் தான் லாபம் வரும், மேஷம் லாபாதிபதி. எப்படி சரி பாரு காலபுருஷன். அதனால் கவலையே பட தேவையில்லை. இவாளுக்கு வாழ்க்கையில் அட்டகாசமான ஒரு உறவுகள் மேற்கதோடு குடும்பத்தில் நன்னெண்ணெய் உண்டு, அத்தனையும் குடும்பத்தோடு சேர்ந்து அனுபவிப்பாங்க. குடும்பம் விருத்திகள் வர்றது மட்டும் இல்லை, பல எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு குடும்பத்தில் இத்தனை நாளாக முடங்கி போன இண்டஸ்ட்ரியல் டெவலப் ஆகி பல எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் பல பல்முனை நோக்கத்தில் போகும். எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் மழை காலமாச்சே அதுவும் சொந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. அருமையான வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்து இந்த ஐப்பசி மாதத்தில் ஃபுல்லாகவே திருப்தியான ஒரு வாழ்க்கையை நல்லா அமைப்பா காரணமாக இருக்கு. சனீஸ்வருக்கு நன்றி சொல்லிட்டு அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.